இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம் மேடம், மகேஸ்வரன் குறிஞ்சிப்படி இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுக்கு யாருக்கு சார் பார்க்கணும்? எனக்கு தான் மேடம். ஓகே சார், உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 5/10/1985. கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார். 5/10/1985. ஓகே, பிறந்த நேரம் 7:30 மேடம். 7:30 இரவு. ராசி நட்சத்திரம் சார்? மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். நீடிக்கிற ஒரு அமைப்பு தான். அடுத்து வரப்போகின்ற சனிதசம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புல இருக்கு. நல்ல அமைப்புல இருக்குங்களா ஐயா? சனிதசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி. சரிங்க ஐயா. 8 இருந்தாலும் அவர் வந்து 8 இருந்தாலும் அவர் வந்து ஒரு சுபத்துவ அமைப்புல இருக்கிறாரு. சனிதசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த சனிதசையிலிருந்து உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறும். இன்னும் ஒரு 2 கொஞ்சம் சுமாரான வருஷமா இருக்கும். என்ன கேள்வி கேட்கணும்? கஷ்டப்பட்டு வந்துட்டேன். சரி, அடையாம ராசிக்கு 8 இடம் சனியின் பார்வையா இருந்ததுனால ஒரு 16 வருஷ காலம் நல்ல காலம் கிடையாது. ஆமா, 8 இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் நல்ல அமைப்புல இருக்கிறாரு. அம்சத்திலேயே அவர் கடகத்தில் இருக்கிறாரு. அந்த 8 இருக்கிற சனியோட அமைப்பின் பிரகாரம் 2022 சொந்த தொழில் அமைப்புகள் இந்த 2 சொந்த தொழில் பண்ண வேண்டாம். 2021 விட்டுருங்க, சொந்த தொழில் முயற்சி வேண்டாம், வேலையிலேயே போய்கிட்டு இருங்க. 2022 முதல் மாற்றம் வருகிறது. அந்த 2022 நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். குருஜி நேரத்துல இப்ப அடுத்த கால ரெடியா இருக்காங்க குருஜி, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து சுரேஷ் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் யாருக்கு பாக்கறோமோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையனுக்கு பார்க்கணும் மேடம். ஓகே சார், அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23/2/2013. என்ன நேரம் சார் பிறந்த நேரம்? நைட் 4:45 விடிய காலையில. ஓகே, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கடக ராசி. மகர லக்னம். ஓகே சார், என்ன கேள்வியோ நம்ம குருஜி இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள். ஆண் குழந்தை பையனா? வாழ்த்துக்கள். என்ன கேட்கணும்? கடகராசி மகர லக்னம். என்ன கேட்கணும்? கடகராசி பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். ஆமாம், என்ன கேட்கணும்? சந்திரன் வந்து, அதாவது வளர்பிறை சந்திரன் பௌர்ணமிக்கு முதல் நாள் பிறந்திருக்கிறார். அந்த வளர்பிறை சந்திரனாக இருந்தாலே, பௌர்ணமி சந்திரன் லக்னத்தை பார்த்தாலே அந்த குழந்தை வந்து சகல விதத்தையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்கும் அப்படின்றதையும் அடிக்கடி சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த தசாபக்தி அமைப்புகள், நட்பு கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் அடுத்தடுத்து வரும்போது ஒரு மிகச்சிறந்த மேன்மையான பலன்கள் ஜாதகருக்கு இருக்கும். அந்த அமைப்பின்படி பிறக்கும்போதே சனிதசையில் பிறந்திருக்கிறாரு. 14, அதுக்கப்புறம் 32-39 வயசு வரைக்கும் புதன் தசை, அதுக்கப்புறம் 59 வயசு வரைக்கும், 60 வரைக்கும், சரியாக சொல்ல போனால் 59 வயசு வரைக்கும் சுக்கரதசை நடக்குது. 59 வயசுக்கு பிறகுதான் அந்த மகர லக்னத்துக்கு வரக்கூடாத சூரிய தசை வருது. ஆக மிகச்சிறந்த ஒரு நல்ல மேன்மையான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு லக்னத்தை குருபாக்குறாரு. இந்த குழந்தை ஒரு அதிகார அமைப்புல வரும். சூரியன் சுக்கிரன் எல்லாருமே வந்து சிம்மத்தை பார்ப்பதனாலும், சிம்மத்தை வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் வலுவாக இருக்கிறதுனாலும், அரசு அதிகாரம் உள்ள ஒரு நல்ல அரச பதவியில் அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். அருமையான ஒரு அமைப்பு. இந்த 59 வயசு வரைக்கும் நல்ல நேரம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த 59 வயது வரைக்கும் ஒரு நிரந்தர வேலையும், அதன் பிறகு அந்த நிரந்தர அமைப்புகள் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு அமைப்பு. மிக நல்ல யோக ஜாதகம். லக்னத்தை குருபாக்கிறார். குருவுக்கு நிகரான பௌர்ணமிக்கு முதல் நாள் இருக்கின்ற சந்திரன் வந்து இன்னும் லக்னத்தை பார்க்கிறார். 2 சுபகிரகங்கள் லக்னத்தை பார்க்கறதுனால அதில் அது அனைத்திலும் நன்றாக இருக்கும். அதை விட மேலாக இந்த குழந்தை வளர வளர நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த பிறந்ததுலேருந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த குழந்தை பிறந்த 2013 தகப்பனருக்கும் தாய்க்கும் நல்ல விதமான ஒரு அமைப்புகள் இருக்குது. ஆகவே மிகச்சிறந்த யோக ஜாதகம். மகர லக்னமாகி 5 குரு அமர்ந்து, 7 வந்து வளர்பிறை சந்திரன் அமர்ந்து, அடுத்தடுத்து யோக தசைகள் நடக்கிறதுனால உங்கள் குழந்தை மிகவும் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமா, நம்ம இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த குரு பயிற்சியை தான் ஒரு இதாக சொன்னோம். ஏன்னா அடுத்த எல்லாருமே வந்து இந்த குரு பயிற்சிக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அந்த அமைப்பின்படி ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து 2019 ஆண்டு வர நவம்பர் மாதம் 4ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது. அந்த 3 ராசிக்காரர்கள் மேஷம், மிதுனம், சிம்மம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா குரு வந்து ஒரு இயற்கை சுபகிரகம். இந்த இயற்கை சுபகிரகமான குரு வந்து 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வந்து ஆட்சி, அதுக்கப்புறம் இன்னொரு 4 வருடம் கழிச்சு இன்னொரு ஆட்சி. அந்த தனுசில் வர்றது 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை ஆட்சியாவார். அந்த ஆட்சியாகிற ஒரு அமைப்பு வந்து அவருக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நான் அந்த குரு பயிற்சியை நிறைவாக ஒன்று முடிக்கும் போதே என்ன சொன்னேன்னா, எப்பெல்லாம் குரு வந்து ஒரு வலிமையான அமைப்பில் இருக்கிறாரோ அப்பெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் நடக்கும். கிரகங்கள்லேயே வந்து குரு வந்து நல்ல கிரகம், சனி வந்து கெட்ட கிரகம் அப்படின்றது தான் ஒரு உண்மையான அமைப்பு. அதே நேரத்தில் பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஒருத்தருக்கு சனி நல்லா இருந்தாலும் அவர் தான் யோகாதிபதியாக இருக்கும்போது அவரே வந்து எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் இருக்கும்போது சில விஷயங்களில் அவருடைய காரகத்துவங்கள நல்ல பலன்களை செய்வார். என்ன இருந்தாலும் ஒரு வாழ்க்கைன்னு வந்துட்டால் ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர், ஒருத்தர் கெட்டது ஒன்று, கெட்டது ஒன்று, நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் குரு வந்து நல்ல பலன்களையே மட்டுமே செய்யக்கூடியவராகவும் சனி வந்து கெட்ட பலன்களை மட்டுமே தரக்கூடியவராகவும் ஜோதிடத்தில் இருக்கிறாங்க. ஆக அந்த குரு வந்து தனுசு ராசியில் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து பொதுவான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக அமைப்புகள் நன்றாக இருக்கும். ஒரு எல்லாருமே வந்து ஒரு மனசாட்சியோட ஒரு நேர்மையான ஒரு குணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்பட்டால் தனுசில் குரு இருந்து பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாமே மிக நல்ல ஒரு நல்ல இதை வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இவர் குரு வந்து பயிற்சியாகிறார். 2020 ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் 2020 ஆம் ஆண்டு முழுமைக்கும் குரு வந்து தனுசில் இருப்பார். இந்த நேரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் ஒரு நல்ல பொசிஷனில் வரக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்கும். எந்த ஒரு அடிக்கடி நான் சொல்லுவேன், ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் வலுவிழந்தாலும் கெட்டு போனாலும் குருவும் சுக்கரனும் மட்டும் வலுவிழக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இயற்கை சுபகிரகங்கள், அந்த கிரகங்கள், அந்த இயற்கை சுபகிரகங்கள் எந்த நிலையிலும் ஒரு மனிதனை வந்து கை தூக்கி விடக்கூடிய ஒரு கிரகங்கள் எப்போவுமே வந்து அந்த கிரகங்கள் வந்து கெட்டு போகாமல் பலவீனமாகாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில் வந்து நிச்சயமாக ஒரு மனிதன் நன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் 2019 ஆம் ஆண்டு நவம்பருக்கு பிறகு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து குரு வந்து ஆட்சியான ஒரு அமைப்பில் இருப்பார். அந்த ஆட்சியான ஒரு அமைப்பில் இருந்து லக்னமும் வலுத்திருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகள், அந்த குரு தான் தனக்காரகன் நாங்கள் சொல்கிறோம், பணத்திற்கு அதிபதி. வாழ்க்கையே இன்றைக்கு பணம் அப்படிங்கிறதுல தான் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் மட்டுமே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார், குடும்பத் தலைவர் மட்டுமே சம்பாதிச்சு. ஒரு காலரை பார்த்துடலாம். ஓகே, ஹலோ, வணக்கம். இந்த குருஜி நேரம். மேடம் வணக்கம். மேடம், நான் மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்க பேர் சார்? என்னுடைய பேர் வந்து ஜெயபாண்டியன். ஓகே, யாருக்காக பார்க்கணும் சார்? என்னுடைய மகளுக்காக கேட்கணும் மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேடம் ஜனவரி 23. ஜனவரி 23 இது 2006 மேடம். வருடம் வந்து 2006. 2006 பிறந்த நேரம் சொல்லுங்க மேடம். அன்னைக்கு காலையில விடிஞ்சா திங்கக்கிழமை காலையில 5 நைட்டு முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடிய போற நேரம் 5:19 விடிஞ்சா திங்கக்கிழமை 5:19 டைம் காலையில் அதிகாலை காலை 5:19 முடிஞ்ச உடனே 5:19 6 மணி ஆனா திங்கக்கிழமை அது வந்து. ஓகே சார், ராசி நட்சத்திரம் விடிஞ்சா ஜனவரி 24 ஜனவரி 23 23 உங்களை நிறைய நான் உங்களுடைய இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கய்யா. சரி, நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க என்ன கேட்கணும் ஐயா? எனக்கு கொஞ்சம் என் மக வந்து கொஞ்சம் ஞாபகசக்தி படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்கு. ஆனா 8ல சனி இருக்கு, 2ல வந்து சூரியன் புதன் இருக்கு. நான் கொஞ்சம் ஜோதிட ஆர்வம், நான் டோட்டலி பிளைண்டுங்கய்யா, நான் வந்து பார்வை இல்லாதவே, சம்சார ஹேண்டிகேப்டு. ஆனா எனக்கு மகளுக்கு கூட வாழ்க்கை எப்படியா நல்லா ஆக்கிடலாம்னு பாக்குறோம். அதான் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இல்லாம இருக்கு, ஆனா நல்ல நாலேஜ் இருக்கு. 4ஆம் இடம் அதாவது புதன் வந்து ராகு இருக்கீங்க மீனத்துல. ஆமாங்கய்யா, 5ல வந்து செவ்வாய் இருக்கீங்கய்யா. புதன் வந்து வலுவில்லாம இருந்தாலே ஒருத்தருக்கு படிப்புல ஆர்வம் குறைவாக இருக்கும். வித்யாகாரகன் புதன் வந்து சனியின் பார்வையில இருக்கிறாரு. புதனும் 4ஆம் இடமும் ஆரம்ப கல்வியை குறிக்கின்ற ஒரு இடம்.
இந்த ஆரம்ப கல்வியை குறிக்கின்ற இடங்கள்ல நான்காம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அந்த ஆரம்ப கல்வியை குறிக்கின்ற காரகனாகிய இவர் வந்து கெட்டு போயிருக்கிறார். புதன் வந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். அதே போல நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி. இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து குழந்தைக்கு வந்து கல்வியில் ஆர்வம் குறைவாகத்தான் இருக்கும். கல்வியில் ஆர்வம் குறைவாக இருந்தாலும் இன்னொன்று, படித்தவங்க எல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், படித்தவர்கள் அனைவருமே வந்து நல்லா இருந்துடுறதில்ல. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு சுமாரான கதை கூட உண்டு. ஒரு பத்தாவது ஃபெயிலானவர் ஒருத்தர் போய் சர்ச்சில் வந்து மணி அடிக்கிற வேலை போய் ஃபாதர்கிட்ட கேட்டாராம். எந்த வேலையுமே கிடைக்கல ஃபாதர், எனக்கு சர்ச்சில் மணி அடிக்கிற வேலையை கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாராம். எவ்வளோப்பா என்னப்பா படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த வேலை கேட்டவர் ஃபாதர்கிட்ட சொன்னாராம், டென்த்து ஃபெயில் ஃபாதர் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஃபாதர் சொன்னாராம், இந்த மணி அடிக்கிற வேலைக்கு டென்த்து பாஸ் ஆகிருக்கணும்ப்பா, அதனால் வந்து உனக்கு வேலை கிடையாதுன்னு அனுப்பிச்சிட்டாரு. அவர் வருத்தத்தோடு போய் நகரத்துக்கு போய் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் பெரிய கடையாகி அப்புறம் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு ஒரு பெரிய தொழிலதிபராகி திரும்ப கிராமத்துக்கு திரும்பி வந்தாராம். திரும்ப கிராமத்துக்கு திரும்பி வரும்போது அந்த மற்றவங்க எல்லாருமே கேட்டாங்களாம், என்னப்பா நீ படிக்காத ஆள், நீ இவ்வளோ தூரம் படிக்காமையே பத்தாவது கூட படிக்காத ஒரு ஆள் போய் நகரத்தில் போய் ஜெயிச்சு பெரிய தொழிலதிபராக வந்துட்டியே, நல்லா படிச்சிருந்தேன்னா என்னப்பா இருப்ப அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், சர்ச்சில் மணி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு சொன்னாராம். அது மாதிரி படிப்பதனால மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடுறது இல்லை. இங்கே அமைப்பின்படி மற்ற அமைப்புகள் உயர்வாக இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அமைப்பின்படி நான்கில் ராகு நான்காம் இடத்திற்கு எட்டில் நான்காம் அதிபதி மறைவு புதன் வளர்த்திருந்தான், புதன் வந்து சனியின் பார்வையில் இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருக்கணும். லக்னம் லக்னாதிபதி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை இருக்குது. இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையான அருமையான யோக ஜாதகம் உங்கள் குழந்தையோடது. தற்போது 9 வயதிற்கு பிறகு குருதசை நடக்குது. அதன் பிறகு 8 இருக்கின்ற புதனின் பார்வை வாங்கின அதிவக்கர நிலைமையில் இருக்கிற 8 இருக்கிற சனியின் தசை நடக்குது. அடுத்து புதன் தசை நடக்குது. சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்கள் அடுத்தடுத்து நடக்கிற போது லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே மிகச்சிறந்த நல்ல மேன்மையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது விதி. என்ன ஒன்று, தூர இடங்களில் இருந்து நல்லா பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே ஆரம்ப காலத்தில் இந்த பெண் படிக்கல அப்படின்றத பற்றி, படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி மனசு வருத்தப்பட வேண்டாம். 10வது வகுப்பிற்கு பிறகு ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உருவாகிறது. 2031 வரைக்கும் வந்து, அதாவது கிட்டத்தட்ட 25 வயது வரைக்குமே குருதசை நடக்கிறது. அந்த பருவத்தில் குழந்தையை காப்பாற்றுகின்ற ஒரு அமைப்பு. எப்போது 25-30 வயசு வரைக்கும் வந்து லக்னாதிபதி வலுத்த லக்னாதிபதி பரிவர்த்தனையான லக்னாதிபதியோட தசை நடக்கிறதோ அப்போது அந்த பருவத்தில் வந்து உரியது சரியாக கிடைக்கும். ஆகவே 2031 வரைக்கும் குருதசை நடக்கிறதுனாலையும் அவரே லக்னாதிபதியாக இருந்த தசை நடத்துறதுனாலையும் அவர் பரிவர்த்தனையாக மற்ற குறைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு முறையான சரியான ஒரு அளவிற்கு தகுதியான படிப்பு இந்த குழந்தைக்கு உண்டு. ஆகவே குழந்தை நன்றாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பரிவர்த்தனை அமைப்பு ஒன்று மட்டுமே வந்து குழந்தையை காப்பாற்றும். அடுத்து சரராசிகளில் இருக்கிற கிரகங்கள் வந்து ஒரு 35-40 வருஷம் 50 வயசு வரைக்கும் தசை நடத்தப்படுறதுனால தூர இடங்களில் இருந்து பிழைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புள்ள குழந்தையாக இது இருக்கும். அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதியை வளர்த்துட்டாலே மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பிக்கல் புடுங்கள் இல்லாத ஒரு மேன்மையான நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. குருஜி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆமா, இப்பதான் நான் அந்த குருவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த குழந்தைங்க கூட பாருங்க, குரு வந்து பகை வீட்டுல இருந்தாலும் சுக்கரனோட சேர்ந்து பரிவர்த்தனையாகி அதே தனுசுல ஆட்சியாகின்ற ஒரு நிலைமையே இருக்கிறார். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், தனுசுல ஆட்சியாக குரு இருக்கின்ற நிலைமையில இருக்கிற குழந்தைகள் வந்து மிக நல்ல ஒரு அமைப்புல இருப்பாங்க. எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதே அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா தனுசுல மறைமுகமாக ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட அமைப்பு பார்த்தா இப்பதான் நான் விளக்குனேன். இப்ப இந்த குழந்தையோட தகப்பனாருக்கு என்ன ஒரு இதா இருந்ததுன்னா, குழந்தை படிக்கலையே, படித்தாத்தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். படிக்கிறதுனால மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக எல்லா விதத்திலையும் மேன்மையாக இருந்துறது இல்லை. படிக்கிறதுனால மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையின்றதை நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய பள்ளி கல்லூரி பருவகத்தில் ஒரு நல்லா படிச்சிருப்பார் ஒருத்தர், அந்த நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பார். அவர் வாழ்க்கையில் பின்னாடி ரொம்ப ஒரு இதாக ஒரு பெரிய உயர் பதவிக்கு வருவார், உயர் அந்தஸ்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு 40-50 வயதுகளுக்கு பிறகு பார்த்தோம்னா படிக்காதவர்கள் மிக நல்ல வசதியோடு பொருளாதார வசதியோடு ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. படித்தவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு பொருளாதார பின்னடைவு, கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையில் இருப்பார். ஆகவே வாழ்க்கை என்பது படிப்பின் அடிப்படையில் அங்கே அமைஞ்சது கிடையாது, அறிவின் அடிப்படையில் தான் அமையுது. எப்போ வந்து உங்களுக்கு உலகத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை, ஒரு அதாவது இதைத்தான் நாங்கள் ரெண்டு விதமாக சொல்கிறோம், அறிவு வேற கல்வி படிப்பு வேற அறிவு வேற அப்படின்றத. கல்வி படிப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்றதில்லை. இப்போ உதாரணமாக மெடிக்கல் காலேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையனுக்கு தெரியல அப்படின்னு படித்தோம்.
பிளஸ் டூவில் வந்து ஃபஸ்ட் ரேங்கு எல்லாத்துலேயும் சென்டம் எடுத்த ஒரு பையன் வந்து மெடிக்கல் காலேஜ்லேயோ இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ வந்து தானே சுயமாக அதை அப்ளிகேஷனை எழுதுறதுக்கான அமைப்பு இல்லை. ஏன்னா இங்கே படிப்பு எல்லாமே மனப்பாட ரீதியில் ஒரே இதை நெஞ்சை குத்தி குத்தி மனப்பாடத்தில் படிக்கிறதான ஒரு அமைப்பாக வந்து விட்டது. ஆகவே படிப்பினால் மட்டும் இது கிடையாது. இப்போ அந்த குழந்தைக்கு அதைத்தான் நான் விளக்கி சொன்னேன். எப்போது லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரோ குருவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது குருவின் லக்னாதிபதி அமைப்பில் அமைஞ்ச ஒரு ஜாதகம் தான் வந்தது. எப்போது வந்து லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்து அந்த பருவத்தில் லக்னாதிபதியோட தசை நடக்கணும். அந்த பருவத்தில் தக்ன ஏன்னா அஸ்திவாரம் போடுறதுன்றது நமக்கு ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் தான். அந்த 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 அஸ்திவாரம்ன்றது என்ன? படிப்பு கல்வி நல்ல தகப்பன் தகப்பன் தாயோடைய நல்ல வளர்ப்பு, தகப்பன் தாய் நமக்கு ஏதாவது சேர்த்து வைக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது அப்படிங்கிறதான் ஒரு 25 வயது வரைக்கும் நமக்கு நடக்கின்ற ஒரு அஸ்திவாரம். அந்த அஸ்திவார நேரங்களில் ஒரு சுபமான திசையோ லக்னாதிபதி திசையோ ஒரு கெடுதல்கள் இல்லாத திசையோ வரும்போது தாய் தகப்பன் நம்மளை தூக்கி விடுறதுக்கான ஒரு தகுதியோட தாய் தகப்பன் இருப்பாங்க. அந்த அமைப்பு வந்து அந்த இப்போ பதில் சொன்ன குழந்தைக்கு இருக்கிறதுனால தான் அந்த குரு திசை அதுக்கு ஒரு மேன்மையான பலன்களை தரும் அப்படின்னு சொன்னோம். ஆகவே இப்போ குரு பெயர்ச்சிக்கு வந்துட்டோம்னா குரு பெயர்ச்சியை வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு குரு வந்து தனுசில் இருக்கிறார். இந்த தனுசில் இருக்கும்போது இது வரைக்கும் பிறக்கிற குழந்தைகள் தன அமைப்போடு பிறக்கும். எப்போது தன காரகனாகிய குரு வந்து ஒரு வலிமையான அமைப்பில் இருக்கிறாரோ அந்த தனகாரகன் குரு வலிமை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆட்சி உச்சம்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம். இந்த ஆட்சி உச்சத்தில் இருக்கிற ஒரு குரு வந்து எப்போதுமே ஒரு நல்ல பலன்களை எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் கொடுப்பார். அந்த அந்த அமைப்பின்படி ஒரு வருடத்திற்கு குரு வந்து ஆட்சியாக இருக்க போகிறார். குரு ஒரு வருடத்திற்கு ஆட்சியாக இருக்கிறார்ன்றது வந்து ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தனுசில் அவர் ஆட்சியாவார், 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் மீனத்தில் ஆட்சியாவார். அப்போ அந்த தனுசு மீனத்தில் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில் வந்து மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக இவருக்கு தரும். ஆகவே இப்போது வந்து குரு பயிற்சின்றதுனால கொஞ்சம் நேர்கள் வந்து குறைவான ஒரு நேர்கள் தான், 2-3 பேருக்கு தான் பேச முடிஞ்சது. ஆரம்பத்தில் குரு பயிற்சி பேசுனதுனால கொஞ்சம் நேரம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்த வாரம் வந்து நிறைய நேர்களுக்கு பதில் சொல்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம். ஓகே, ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரம் நாங்கள் குருஜியும் நானும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.